அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியை பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க, உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியை பார்ப்போம். சிம்பன்சி இனத்தின் மரபணுவை, அதாவது இந்த டிஎன்ஏவை எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் 98% ஒத்துள்ளதாம். இவ்வாறாக ஆய்வு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிம்பன்சியோட டிஎன்ஏவும் மனிதனோட டிஎன்ஏவும் 98% ஒத்துள்ளதா ஆய்வு கூறுது. சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி, இந்த பிக்மி சிம்பன்சியோட இன்னொரு பேரு பெனோபோ வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்பொழுது உயிர் வாழும் உயிரினங்களாகும். இன்னைக்கு எந்த உயிர் இருக்கு என்று பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி என அழைக்கப்படுகின்ற பெனோபோ வகை இனங்கள் இன்னைக்கு நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. அடுத்து கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட்டு விட்டன. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பயிரிடப்பட்டது எதுன்னா கோதுமை, பார்லி, பட்டாணி. அடுத்து காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் பொது ஆண்டுக்கு முன் 4,000 ஆண்டுகளிலேயே விளைஞ்சதாக செலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன. அது என்னன்னா அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை, இதெல்லாம் வந்து 4,000 வருஷத்துக்கு முன்னாடி பயிரிட்டு இருக்காங்க. கோதுமை, பார்லி, பட்டாணி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை, காய்கனி மற்றும் கொட்டை மரங்கள் வந்து 4,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது அதிராம்பக்கத்திலும் குடியம் குகைகளிலும் பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன. என்ன வினா வரும்னா, பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருள்கள் எங்கே கிடைத்துள்ளன? அதிரம்பாக்கம் மற்றும் குடியம் குகை என்பது விடையாகும். சர் ராபர்ட் புரூஸ்ட் பூட் இந்தியாவில் முதல் பழம் கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தவர் த சர் ராபர்ட் புரூட் பூட்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். பேப்பர் என்ற சொல் பாப்பிரஸ் என்ற தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது. பேப்பருங்கிற வார்த்தை பாப்பிரஸ்ங்கிற அந்த தாவரத்தோட பெயர்லேருந்து தான் வந்தது. எகிப்தியர் காகித நாணல், அதாவது இந்த பாப்பிரஸ் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தனர். இத்தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்ததாக தகவல் உள்ளது. அகாட் நகரம்தான் பின்னர் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. இது மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. பாபிலோனின் பழைய பெயர் என்ன என்று கேட்கலாம். அகாட் நகரம். கில்காமேஸ் காவியம்தான் உலகின் முதல் காவியமாக இருக்கலாம். பண்டைய சுமேரியாவில் கியூனிஃபார்ம் எழுத்து முறையில் கொண்டு 12 களிமண் பலகைகளில் இது எழுதப்பட்டிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவத்தில் இருக்கிறவர் தான் கில்காமேஷ்ங்கிறவர். கில்காமேஷின் காவியம்தான் உலகில் முதல் காவியம். இது வந்து கியூனிஃபார்ம் எழுத்து முறையில் 12 களிமண் பலகையில் எழுதப்பட்டதாக தகவல் உள்ளது. அசிரிய பேரரசு உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுகிறது. உலகின் முதல் இராணுவ அரசு எதை கருதுறாங்கன்னா அசிரிய பேரரசு. அவர்கள் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாவதற்கான காரணம் இரும்பு தொழில்நுட்பத்தை
நன்கு பயன்படுத்தியமைதான். அதாவது இரும்பு தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தி தான் அந்த அசிரிய பேரரசு ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவானது சொல்கிறாங்க. அடுத்த சிகுராட் என்றால் என்ன? சிகுராட்டுகள் என்பது பண்டைய மெசபடோமினியாவில், அதாவது தற்போது உள்ள ஈராக்கு, அங்கே காணப்படும் பிரமிட் வடிவ நினைவிடங்கள் ஆகும். மிகவும் புகழ்பெற்ற சிகுராட் உர் என்ற நகரில் காணப்படுகிறது. சிகுராட்டுன்னா பிரமிட் வடிவ நினைவிடங்கள். இது எங்கே இருக்குன்னா பழைய மெசபடோமினியாவில், தற்போது ஈராக்கில் இருக்குது. இந்த புகழ்பெற்ற சுகராட் எங்கே இருக்குன்னா உருங்கிற நகரத்தில் காணப்படுகிறது. நண்பர்களே, இன்று நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியோட முதல் பகுதியை பார்த்தோம். இது டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, விஏஓ, டெட்டு, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாம் ஆகிய தேர்வுகளில் இந்த வினாக்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.